தோல் திருமாவளவன் அவர்கள் நமக்கு வந்து மது பொருளையும் அதுக்கப்புறம் மது அருந்திதான் இந்த உலகமே இந்திய நாடே வந்து அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு மதுவால ஒரு குடும்பமே கெட்டுட்டு இருக்கு. இவரால இந்த மது ஒளியும் நம்புறோம், மதுவை ஒழிப்போம், போத பொருட்களையும் ஒழிப்போம். ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு மதுவை குடிக்காம ஒரு குடும்பத்தை நல்லா வழி நடத்தணும். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஜெனரேஷனும் அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னா அப்பாவை பின்தொடர்ந்துதான் எல்லாமே வரும், புரியுதுங்களா? அப்போ அப்பா சரியா இருந்தா மட்டும்தான் இந்த குடும்பமே நல்லா இருக்கும். இப்ப எங்க வீட்டுல அண்ணா இருக்கா அப்படின்னா அப்பா குடிச்சு வந்தா அடுத்து எங்க அப்பனே குடிக்கிறா, நான் குடிக்க மாட்டேன்னா எங்க அப்பா குடிப்பான், அப்புறம் அவனோட புள்ளி அதே மாதிரி பண்ணும். ஜெனரேஷன் இருக்கிறது ஒருத்த கத்துட்டு போறது மட்டும்தான். இப்ப அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்ப இந்த மதுவை குடிச்சு குடிச்சு கேட்டு எங்க பார்த்தாலும் நியூஸ்ல ஃபுல்லா ரோட்ல குடிச்சிட்டு சாகிறது, என்ன எதுனே தெரியல. நியூஸ் பேப்பரை எடுத்தாலே சாவு நியூஸ் மட்டும்தான் வருது. இதெல்லாம் ஒழிக்கணும், மதுவை வந்து ஒழிக்கணும். அது தோல் திருமாவளவன் வந்ததுனால இந்த மாநாட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். மதுவை ஒழிப்போம், போதை பொருளையும் ஒழிப்போம். ரொம்ப அதிகம் கஞ்சா மது இப்போ புது புது இதெல்லாம் வந்துருக்குது, அதுக்காக ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க எல்லா பசங்களையுமே. சின்ன பசங்க முதலாகி 6வது படிக்கிற பசங்க முதலாகி இதில் வந்துட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு ரொம்ப கொடுமையை அனுபவிச்சுன்னு இருக்காங்க பெற்றோர்கள்லாம். ஃபேமிலிலாம் எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்துட்டு விடோ தான் நிறையா இருக்கிறாங்க. சின்ன வயசுலேயே குடிச்சு குடிச்சு எல்லாம் அந்த மதுவுக்காக அடிமையாகி சின்ன வயசுலேயே மது அந்த என்ன சொல்கிறது மதுவால் வந்து நோய் வாய்ப்பட்டு எல்லாம் சின்ன வயசுல இறந்து விடோ தான் நிறையா இருக்கிறாங்க எங்கள் ஊரில். ஏற்றுக்க தான் வேணும், ஏற்றுக்கணும். ஏற்றுக்கணும் இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்திருக்கிறோம், துளிஞ்சி உளுந்தூர்பேட்டைக்கு வந்திருக்கோம், சரிங்களா? எல்லாரும் ஏற்றுக்க தான் வேணும். எத்தனை தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வீட்டில் வந்துட்டு பசங்களோட படிப்பு பசங்களை வந்துட்டு ஐயோ பாவம் குடிகாரம் புள்ள படிக்க வைக்க முடியல, புக்கு வாங்க காசு இல்லை, நோட்டு வாங்க காசு இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க. தாய்மார்கள் படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியாமல் எல்லாம் வேலைக்கு போகுதுங்க. வேலைக்கு போகிறதுனால என்ன பண்ணுதுன்னா எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டு மது அந்த போதைய பொருளெல்லாம் செய்யுதுங்க. செய்யிட்டு படிக்க முடியாமல் இது மாதிரி பண்ணுதுங்க. அப்போ யாரால வருது? ஒரு அப்பா சரியாக இருந்தாக்கா வீட்டு குடும்பத்தை பாதுகாப்பார்ல, அதுக்காக வந்துட்டு நாங்கள் இதை ஒழிச்சு ஆகணுன்றதுக்காக ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கோம்.